இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? யாராவது பேசுங்க, நல்ல நேரம் முடிய போகுது இல்ல. சார் மேல கோபமா இருக்கிறதுனால சொல்ல வேண்டிய விஷயத்த நானே ஆரம்பிச்சிடுறேன். ஐயா, இது என் குடும்பத்துக்கு நேர்ற ரெண்டாவது அவமானம். முதல் அவமானம் ஐயா மன்னிக்கணும், எங்க குடும்பத்துக்கு ஒத்து வராத ஒரு பொண்ணை எங்க சம்மதம் இல்லாம கட்டிக்கிட்டு புறப்பட்டு வந்துட்டான் என் மகன். அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப அவமானமா இருந்துச்சு. அதனால அந்த கோபத்துல நானும் உன பார்க்காம இருந்துட்டேன். அந்த பையலுக்கு என்னை விட வைராக்கியம், அவனும் என்னை வந்து பார்க்காம இருந்துட்டான். இப்ப நேர்ந்திருக்கிற ரெண்டாவது அவமானம் என் மகன் ஜெயில இருக்கிறது. எங்க பரம்பரையே இதை நினைச்சே பார்க்க முடியாத அவமானம். முதல்ல ஏதோ எங்களுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போனான், எப்படியோ அவனோட வாழ்க்கை அவன் தீர்மானிச்சுட்டான், இருந்துட்டு போறான்னு நான் விட்டுட்டேன். ஆனா இப்ப அப்படி இருக்க முடியாது இல்ல. பெத்த பையன் ஜெயில இருக்கிறானே, உன்னை எப்படி விடுவிச்சாங்கன்னு இல்ல. அதுக்காகத்தான் உங்களெல்லாம் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவனை வெளியே கொண்டாடுறதுக்கு காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. ஐயா, இப்ப இருக்கிற குழப்பமான சூழ்நிலையில யாரு சரி யார் தப்புன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிலைமையில நாம இல்ல. இப்ப நமக்கு முக்கியம் நம்ம ரெண்டு பேரும் குழந்தைகளும் சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு அமைதியான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும். நாம எதிர்காலியா இருந்தா அது நடக்காது. அதுக்காகத்தான் என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ற முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த முடிவு எடுக்கும் போது யார் பக்கம் சரி யார் பக்கம் தப்புன்னு நான் ஆராய விரும்பல. ஏன்னா இது ரெண்டு பேரோட சந்தோஷம், ரெண்டு பேரோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு இது ஒண்ணுதான் வழின்னு எனக்கு பட்டுச்சு. இதுக்கு உங்களோட சம்மதம் எனக்கு தேவை. ஐயா, நம்ம அனுபவங்கள் எத்தனை கசப்பா இருந்தா கூட நம்ம ரெண்டு பேருமே நடந்ததெல்லாம் மறந்துட்டு தான் இந்த விஷயத்த முடிவு பண்ணணும். என் பையன் மேல கேஸ் போட்டதுனால உங்க பொண்ணு மேல எனக்கு கோபம் இல்லை, வருத்தம் இருந்தது மனசை மாத்திக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் இதுக்கு முன்னால உங்களுக்கு என் பையன் மேல வருத்தமோ கோபமோ இருந்தாலும் தயவு செய்து அதை மறந்துட்டு உங்களோட பொண்ணை என் பையனுக்கு கொடுக்க சம்மதிக்கணும். பையனை பெற்றவங்க எப்போதும் வீட்டுக்கு ஒரு மருமக வரும்போது மகாலட்சுமி மாதிரி ஒருத்தி வரணும்னு தான் சொல்லுவாங்க. நான் இப்போ உங்க மகாலட்சுமியே மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன் ஐயா. தயவு செய்து இதுக்கு ஒத்துக்குங்க. ஐயா, நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒருவேளை உங்களுக்கு இஷ்டம் இல்லையோன்னு எனக்கு பயமா இருக்குது ஐயா. நான் சொன்னதை பத்தி யோசிச்சு, நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு தயவு செய்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுங்கய்யா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஏன் இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் மௌனமா இருக்கேன்னா உங்க பேர்ல இருக்கிற வருத்தத்தினாலேயோ கோபத்தினாலேயோ இல்ல. இது யாரு தெரியுமா? என் கடவுளான மனைவியோட அண்ணன். என் பொண்ணு மகாவுக்கும் இவர் புள்ள கௌதமுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறது எங்க குடும்பத்தோட 20 வருஷ கனவு. சொல்ல போனா என் மனைவியோட கடைசி ஆசையும் அதுதான். இந்த கேஸ்ல அந்த கனவெல்லாம் நொறுங்கி போச்சு. அப்பவே நான் பாதி செத்துட்டேன். இவர் பையன் என் மருமக அந்த அதிர்ச்சியிலேயே இன்னும் இருக்கான். அதே யோசிச்சு யோசிச்சு கவனக்குறவால ஆக்சிடென்ட் ஆகி இப்ப ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான். மாப்பிள, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? யாருக்கு யாருன்னு கடவுள் எழுதியிருக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியும்? எல்லாரும் துக்கமா இருக்கிற வேளையில இந்த மனுஷன் என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணுக்கு நல்லது நடக்கிறதுக்காக பேசினத நான் என் மனைவியோட ஆசீர்வாதமா தான் பாக்குறேன். வாழ்க்கையில நம்ம நினைச்சதெல்லாம் அப்படியே நடந்துட்டா கடவுள் எதுக்கு? நான் மனப்பூர்வமா சொல்றேன்,
இந்த கல்யாணத்துல எனக்கு பரிபூர்ண சம்மதம். என்னோட சம்மதத்தை விட இந்த கல்யாணத்துல என் பொண்ணோட சம்மதம் தான் முக்கியம். என்னமா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? இத பாருமா, உன் மனசுல எது இருந்தாலும் தயவு செய்து வெளிப்படையா சொல்லிடுமா. இது ரொம்ப பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை பார்த்த பிறகு, உன்னோட பேச்சு நடவடிக்கை இதெல்லாம் கவனிச்ச பிறகுதான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். இது என்னோட முடிவு. இதை உன்னை கட்டுப்படுத்த வேண்டாமா? இது உன்னோட வாழ்க்கை. அதனால நல்லா யோசிச்சு உன்னோட முடிவை எனக்கு சொல்லு. நான் ஒன்னு மட்டும் உறுதியா சொல்றேம்மா, என் பையன் தங்கமான பையன். அவனை கட்டிக்கிட்டா நீ சந்தோஷமா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். சொல்லுமா, என் பையனை கட்டிக்க உனக்கு சம்மதமா? கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணுகிட்ட சம்மதமான கேட்டு அவ வெக்கப்பட்டு சிரிச்சான்னா அதுக்கு சம்மதம் தானே அர்த்தம்? என்ன மகா, பாத்தீங்களா, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. சந்தோஷமா சார், உங்க பையனுடைய சம்மதத்தை வாங்கிட்டீங்களா? ஏன்னா அவங்க சின்ன சிறுசுங்க, அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நாமளா அவங்கிட்ட பேசாம இருப்பாங்களா? உங்ககிட்ட பேசின மாதிரியே அவங்ககிட்டயும் நிலைமையை விளக்கி சொல்லி அவனோட சம்மதத்தை கேட்டேன். அவனும் சரின்னு சொல்லிட்டான். ஐயா, எப்ப இந்த முடிவு எடுத்துட்டோமோ மேலும் தாமதிக்காம இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும். அதுக்கு முன்னால இந்த கோர்ட் கேஸ்க்கு ஒரு முடிவு கொண்டாடணும். வக்கீல் ஐயா, இவங்களோட வக்கீலோட பேசி நாங்க ரெண்டு பேருமே சமரசுக்கு வந்துட்டோம். அதனால கேஸை வித்ட்ரா பண்ண சொல்லுங்க. அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. சரிங்க ஐயா. இவர் மேற்கொண்டு பார்த்து பாருங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதுதான் சரி. ஐயா, இப்ப இருக்கிற சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால கல்யாணத்தை சிம்பிளா ஒரு கோயில்ல வச்சிடலாம். உறமுறைகளை மட்டும் கூட்டா போறேன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி பண்ண தோன்றதோ அப்படியே பண்ணுங்க. எனக்கும் பரிபூர்ண சம்மதம் தான். எங்க பொண்ண உங்க வீட்டு மருமகள் ஆக்குறதுக்கு நாங்க சம்மதிச்சிட்டோம். அவளை எப்படி அழைச்சிட்டு போனோம் நீங்க நினைக்கிறீங்களோ அப்படியே அழைச்சிட்டு போங்க. ரொம்ப நன்றியா ஐயா. உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசையா? ஊர்ல என்ன பார்த்து தான் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க தான் என் பெரிய மனுஷன். அப்போ நம்ம கிளம்பலாமா? போலாம் ஐயா. நல்லா இருப்ப குழந்தை. சம்யுக்தா, ஹாய். அரவிந்த், நேத்து அம்மா அப்பாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்கடா. அப்படியாடா? ஆமா, அப்பா இங்கேயே வந்திருந்தாரு, ஆனா வீட்டுக்கு வந்ததா சொல்லவே இல்லை. அம்மா குழந்தைய பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க? பார்த்தாங்களாவா? குழந்தைய விட்டு பிரிய மனசே இல்லடா. சந்தோஷம் தாங்கல போ. உச்சம் தலையில இருந்து உள்ளம் கால் வரைக்கும் குழந்தைய பார்த்து பார்த்து வர்ணிச்சு பா, என்ன வார்த்தை சொல்றதுன்னே தெரியல. அரவிந்த், இதோ பாரு, குழந்தைக்கு செயின், இந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்க வாங்கி கொடுத்ததுதான். ஆனா அப்பாதான் என்னமோ திடீர்னு வேலை இருக்குன்னு சொல்லி அம்மாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. அம்மாவுக்கு குழந்தை விட்டு வர மனசே இல்லடா. ட்ரெஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி போட்டு வீடே நிறைச்சிட்டாங்க அரவிந்த். சரி, அப்பா என்ன சொன்னாங்க? என்னடா, ஏதாவது திட்டினாரா? ஆமா அரவிந்த், நீ இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்தா
நிச்சயமா அப்பா கண் கலங்கிருப்பாரு. அழுதாரா? ஆமாண்டா. ஆனா கடைசி அவர் சொன்ன விஷயம்தான். என்னடா என்ன சொன்னாரு? உன்னை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு தானே சொன்னாரு? சரிதான்டா. நான் இன்னொரு விஷயமா சொன்னாரு. இன்னொரு விஷயமா? என்னது? அப்பா என்ன சந்திக்கிறதுக்கு முன்னாடி மகாவை சந்திச்சிருக்காரு. மகா? மகாவியா? அவ உன்னை பத்தி கண்ணா பின்னா எதையாவது சொல்லியிருப்பாளேடா. சரி, அப்பா என்ன சொன்னாரு? மகாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. மகாவ? என்னடா என்ன சொல்ற? ஆமாண்டா, இந்த கேஸ்ல இருந்து விடுபடுறதுக்கு அதுதான் ஒரே வழின்னு அப்பா சொல்லிட்டாரா. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? மகாவை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன்டா. ஆமாண்டா, அப்பா அந்த விஷயத்தை சொல்லும்போது ஆரம்பத்துல எனக்கும் ஷாக்கிங்கா தான் இருந்தது. அஞ்சலியை தவிர வேற யாரையுமே நினைக்காத என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி ஆசை காட்டி கெடுத்துட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை ஜெயிலுக்கு அனுப்பி இன்னும் கொடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க ஆசைப்படுற பொண்ணை போய் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாருன்னு எனக்கு அதிர்ச்சியா தாண்டா இருந்தது. இந்த கேஸ்ல எனக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள், எனக்கு கிடைக்க போற தண்டனை, இதெல்லாம் கூட எனக்கு பெரிய விஷயமா படல. அப்பா என்ன பார்த்து கண் கலங்கி நின்னு இருப்பாரு, அதுதான்டா எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அப்பா என்னை இப்படி ஒரு குற்றவாளியா பாக்குறதுக்கு, அவரோட பேரு பெருமை எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே வழி இந்த கல்யாணம் மட்டும்தான். அப்பா எல்லா விஷயங்களையும் யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருப்பாருன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சம்மதிச்சிட்டேன். சரி அரவிந்த், ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. நீயும் நல்ல முடிவு தான் எடுத்திருக்க. மகாவன் மேல ஏன் கேஸ் கொடுத்தான்னு எங்க யாருக்குமே தெரியல. ஆனா அவ உன் மேல ஏதோ கோபமா இருக்கான்னு தான் நாங்க எல்லாருமே நினைச்சோம். ஆனா அவ உன் மேல அன்பாதான் இருக்கான்னு சொல்லி உங்க அப்பாவோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் அவருக்கு புரிஞ்சிருக்கடா. என்னடா சொல்ற, அன்பா? என் வாழ்க்கை இனி எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த கோர்ட் கேஸ் ஜெயில் தண்டனை இதெல்லாம் இல்லாம இருந்தா என் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி அண்ணன் அண்ணி எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க பாரு. அது போதுண்டா எனக்கு. நீங்க பாப்பாவை நல்ல விதமா பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. என் கூட இருந்ததை விட உங்க கூட இருக்கும்போது குழந்தை ரொம்ப நல்லா இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ்மா. அதுக்கு காரணம் நான் இல்ல. நீ இல்லையா? அதாவது எங்க ரெண்டு பேரும் சேர்த்து சொல்றாடா. அதானம்மா? என்ன இருந்தாலும் ஒரு பெண் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி இருக்குமா? சரியா சொன்னீங்க அரவிந்த். சரி அரவிந்த், எங்களுக்கு இப்போ டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம்டா. டேய், இங்க ஒவ்வொரு தடவை வரும்போதும் ரொம்ப கனத்த இதயத்தோட போவேன் அரவிந்த். ஆனா இந்த தடவை மனசு நிறைய ரொம்ப சந்தோஷத்தோட போறேன்டா. மகாதான குழந்தைக்கு எல்லா விஷயமும் பண்றான், அதையும் நீங்க அவர்கிட்ட சொல்லல. ஏமா முட்டாளா நீ? அரவிந்த் மகா மேல கோபமா இருக்காங்கறது அவன் பேசுறதுல இருந்தே தெரியுது. இந்த நேரத்துல இந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் செய்யறது மகாதான் தெரிஞ்சா அவன் இன்னும் டென்ஷன் ஆக மாட்டானா? எல்லாம் போக போக நேரம் வரும்போது தெரியும். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம் வா. என்ன எப்ப பார்த்தாலும் லொட லொடன்னு பேசிட்டே இருப்பீங்க, இப்ப அமைதியா இருக்கீங்க? அதுவாப்பா, அமைதியா இருக்க முடியாது, ஆய் போயிடுச்சுப்பா. நம்ம கதை தான் சோக கதைன்னு அடுத்தவங்க கதையை கேட்டுன்னு இருந்தா
அது மெகா சோக கதையாக்குதியா? அதான் மனசு வலிச்சு அப்படியே உக்காண்டையா? நம்மள நினைச்சு நாம கவலைப்படுறதா, மற்றவங்க கவலை நினைச்சு நாம கவலைப்படுறதான்னு ஒண்ணுமே தெரியலப்பா. நம்ம கவலைனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். அடுத்தவங்க கதையை கேட்டா ரொம்ப கவலையா இருக்குப்பா, மனசை அரிச்சுக்கிட்டு இருக்கு. ரயில் சிநேகிதமா இருந்தா கூட பரவாயில்ல, ஊரு வந்ததும் தப்புன்னு இறங்கி போய்க்கலாம். ரயில் சிநேகிதமாயிச்சா? அதான் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டு ஒரே சொல்ல அடைஞ்சு கிடக்க வேண்டி இருக்குப்பா. ஜெயிலுக்கு வந்தாலே தத்துவம் பேசுவானுங்க. நீ ரொம்ப ஓவரா பேசுற, நான் என் வேலையை பாக்குறேன். போ போ, அதான் உனக்கு சரி. நீ சொல்றது எனக்கு புரியுது வேலு. நீ மட்டும் என் கூட பேசலனா இந்த ஜெயில் வாழ்க்கை நரகமாயிருக்கும். இன்னைக்கு ஓ முகம் ரொம்ப தெளிவா இருக்கு அரவிந்த. நீ வேணா பாரு, சீக்கிரமே உனக்கு நல்லது நடக்கும்னு என் மனசு சொல்லுது. ஆமா வேலு, 3 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அப்பாவை இப்பதான் பார்த்தேன். இன்னொரு விஷயம் தெரியுமா வேலு, சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது எப்படி என் மனசு துள்ளி குதிச்சதோ அதே மாதிரி இன்னைக்கு என் மனசு துள்ளி குதிச்சது. அப்பா, ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலையும் பெரிய பலம். அப்பான்னு ஒருத்தர் பக்கத்துல இருக்கும்போது எந்த துன்பமும் நம்ம கிட்ட வராது. ஆனா எனக்கும் எங்க அப்பாவுக்கும் பிரச்சனை வரும் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. விடுப்பா, நடந்து போன விஷயங்களை பத்தி கவலைப்படாத நைனா. நீ சீக்கிரமே விடுதலை ஆயிடுவேன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குப்பா. பா, நீ வெளியில போனதும் என்னெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கல. என்ன வேலு இப்படி கேக்குற? நான் மட்டும் இல்ல, நீயும் விடுதலை ஆயிடுவேன். நம்ம சந்திப்போம் வெளியில. என்னால முடிகிற உதவியை நான் உனக்கு செய்யறேன், உன்னால முடிகிற உதவியை நீ எனக்கு செய்ய. அருந்து, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு உன்னோட காதல் கதைய மீதிய சொல்லு. உன் அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போன, அப்புறமா அந்த பொண்ணை நீ எங்க பார்த்த, எப்படி பார்த்த, கல்யாணம் பண்ணியா இல்லையா, அதெல்லாம் என்ன நீ சொல்லவே இல்லையே. அரவிந்த், உன் லவ் மேட்டரை நான் கேட்கலன்னா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுப்பா. என்னடிமா, மனசு சரியில்லை, கோயிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு கிளம்பின. இப்ப என்னடா அண்ணா, கருடனை பார்த்த கோழி குஞ்சாட்டமா ஓடி வர, என்னாச்சு? இதை பாருடிம்மா, என்ன நடந்தாலும் நீ ஒரு வார்த்தை பேசப்படாது. நோக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு பேசாம இருக்கணும், புரியறதா? அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி,